பெரும்பான்மையான மசாலா பொருட்களின் கூட்டு கலவைகளில் இடம்பெற்றிருக்கும் கொத்தமல்லி உலகின் மிக பழம் காலம் தொட்டே சமையல்களிலும் வாசம் கொடுக்கும் ஒரு அற்புத தாவரம் அப்படின்னு சொல்லலாம். கொத்தமல்லியின் விதைகள் மட்டுமல்ல, அதனுடைய இலை, வேர், தண்டு என அனைத்துமே உணவு வகைகளில் சேர்க்கப்படுகிறது. சுவையையும் வாசத்தையும் உணவுகளில் தரக்கூடிய மல்லியானது அபினேசியா என்னும் தாவர குடும்பத்தை சார்ந்தது. 50 சென்டிமீட்டர் உயரம் வளரக்கூடிய இந்த வாசனையுடைய கீரையானது இந்தியா முழுமையும் பயிரிடப்பட்டு பயன்படுத்தவும் படுது. இதன் இலைகள் உணவுகளில் வாசனைக்காகவும் துவையலாகவும் நம்மால் பயன்படுத்தப்படும். முற்றிய இதன் காய்கள் உணவுப் பொருட்களில் மசாலாக்களோடு பயன்படுத்தப்படும் இந்திய உணவில் இது தவிர்க்க முடியாத ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதனோட மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கொத்தமல்லியில் வைட்டமின் சி, வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் ஏ ஏராளமாக இருக்கு. அதோட கால்சியம், மெக்னீசியம், மெங்கனீசு மற்றும் பாஸ்பரஸ் அதிகம் இருக்கு. சர்க்கரை நோய், மூட்டு வலி பிரச்சனை, கண் பார்வை தொடர்புடைய தொந்தரவுகள், இதய நோய், கல்லீரல் தொடர்புடைய நோய்கள் பலவற்றிற்கு சிறந்த மருத்துவ பயன்கள் கொத்தமல்லியில் ஏராளமாக இருக்கு. மூளையை சுறுசுறுப்பாக்கவும் சருமத்தை பளபளப்பாக்கவும் கொத்தமல்லி ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நம்மையும் அறியாமல் நாம் பயன்படுத்தும் மருத்துவ குணம் நிறைந்த கொத்தமல்லி இன்று வரை நம் உடலை எப்படி பாதுகாக்குதுன்னு இப்போ புரியும். இனிமே கொத்தமல்லி என்றதும் வாசனையுள்ள கீரை மட்டுமல்ல, நலம் காக்கும் நண்பன் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க.